கோவையில் ரோட்டரி கிளப் வடவள்ளி சார்பாக வடவள்ளி பகுதியில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் உணவு உண்பதற்கு வசதியாக உணவக அறை கட்டி அர்ப்பணிக்கப்பட்டது. ரோட்டரி கிளப் 3201 மாவட்டம் சார்பாக சமூக பணி மாற்றத்தை உருவாக்கும் என்னும் திட்டத்தின் கீழ் பல்வேறு சமுதாய நலப்பணிகளை செய்து வருகின்றனர். இந்நிலையில் ரோட்டரி வடவள்ளி சார்பாக தொண்டாமுத்தூர் ஒன்றியம் மகாராணி நகர் பகுதியில் உள்ள வடவள்ளி நடுநிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் வசதியாக அமர்ந்து உணவு உண்பதற்கு என உணவு அறை புதிதாக கட்டி அர்ப்பணிக்கப்பட்டது. பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்ட புதிய டைனிங் திறப்பு விழா ரோட்டரி கிளப் வடவள்ளியின் தலைவர் ஜான் சிங்கராயர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ராஜசேகர் ஸ்ரீனிவாசன், துணை ஆளுநர் பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய டைனிங் அறையை திறந்து வைத்தனர். இதில் பேசிய மாவட்ட ஆளுநர் ராஜசேகர், ரோட்டரி வடவள்ளி சார்பாக பல்வேறு சமூக நல பணிகள் செய்து வருவதாக குறிப்பிட்டவர், குறிப்பாக பெண் குழந்தைகள் கல்வி மற்றும் மேம்பாடு குறித்து கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். பள்ளிக்கு அருகில் வசிக்கும் பழனிசாமி ரேணுகாதேவி மற்றும் குடும்பத்தார் நிதி உதவியுடன் கட்டப்பட்ட உணவக அறை திறப்பு விழாவில் ரோட்டரி ஜிஜிஆர் தங்கராஜ், ரோட்டரி வடவள்ளி செயலாளர் பிராங்க்லின், சார்ட்டர் பிரசிடென்ட் மாணிக்கவாசகம், மண்டல நிர்வாகத் தலைவர் ராஜன் ஆறுமுகம், பள்ளி தலைமை ஆசிரியை அகிலா மற்றும் ரோட்டரி வடவள்ளி நிர்வாகிகள் விஜய், ராதாமோகன், இளங்கோ, கருணாகரன், ரமேஷ் சுப்பிரமணியம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம்ங்க, என் பேர் ராஜசேகர் சீனிவாசன். நான் வந்து ரோட்டரி மாவட்டம் 3201 டிஸ்ட்ரிக்ட் கவர்னர். இந்த வருஷத்துக்கு நான் இன்றைக்கி வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வடவள்ளிங்கிற கிளப்புக்கு அஃபிஷியல் விசிட்டாக வந்திருக்கிறேன். இன்றைக்கி வந்து இவங்க பல ப்ராஜெக்டுகள் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இன்றைக்கி இந்த இடத்துல தொண்டாமுத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வடவள்ளி சவுத் இங்கே வந்து ஒரு ஸ்கூலில் இங்கே வந்து குழந்தைங்கள்லாம் தரையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனால் ஒரு டைனிங் ஹால் மாதிரி கட்டி கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு 4.5 லட்சம் ரூபா செலவில் இங்கே வந்து 450 குழந்தைங்க பக்கம் படிக்கிறாங்க. அவங்கெல்லாம் இங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இடத்த உண்டு பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து மேஜராக ஒரு பெருந்தொகை வந்து புண்ணுசாமி தோன்றங்கிறவர், அவரோட பழனிசாமி தோன்றோட பையன் பழனிசாமி கொஞ்சம் இதுக்கு பொருளுதவி கொடுத்துருக்கோம். மிச்சமெல்லாம் நாங்கள் கிளப்லேருந்து போட்டு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ராக்ட் கிளப், அதாவது ரோட்ராக்ட் கிளப்லே ஸ்கூல் டிவிஷன், அது வந்து இன்றைக்கி ஒன்று தொடங்கி வச்சுருக்கோம். சவரா வித்யா பவன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இன்றைக்கி தொடங்கணும். அதே மாதிரி அங்கே வந்து ஹெர்பல் கார்டன், ஏன்னா நமக்கு இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த மூலிகைகளை பற்றி தெரியல, மூலிகை கார்டன் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அங்கே இருக்க பெண் குழந்தைகளுக்கு வந்து நாப்கின் வெண்டரும் நாப்கின் இன்சினரேட்டர் அதையும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஆர்ஐ பிரசிடென்ட்டுக்கு வந்து இந்த சேகர் மேத்தான ஒருத்தர், உலகத்துக்கே அவர் தலைவர் ரோட்டரிக்கு, அவர் வந்து பெண்களுக்கு வந்து எவ்வளோ பண்ண இந்த உதவிகள்லாம் பண்ணணும்னு சொல்லி, கேர்ள் எம்பவர்மெண்ட்னு சொல்லி அவங்க இது என்னென்னா, ஒரு பெண்ணை நீங்கள் படிக்க வச்சு அவங்கள இது பண்ணிங்கன்னா ஒரு வம்சத்தையே இது பண்ண மாதிரிங்கிறது அவரோட கருத்துங்க. அதனால் நிறையா பண்ணிகிட்ருக்கோம், பெண்கள் பாதுகாப்புக்கும் நிறையா இது பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்த இடத்துல வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வடவள்ளி பிரசிடென்ட் திரு ஜான் சிங்கராயர், அப்புறம் சார்ட்டர் பிரசிடென்ட் திரு மாணிக்கவாசகம் ராஜன், இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க கருணாகரன், இவங்கெல்லாம் நிறையா உதவியும் செஞ்சுருக்காங்க.